இந்த படம் பண்றதுக்கு முக்கிய காரணமே இதோ இப்போ வந்து மாலை போட்டாங்க இல்லையா ரசிகர்கள் அவங்களுக்காக தான். லொல்லு சபா பண்ற காலத்துல இருந்தே அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க சார், ஹீரோ ஒன்று பண்ணுங்க, ஜாலியாக ஒன்று பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நமக்கு என்ன வருது ஜாலியாக பண்ணிட்டு போய். ஏன்னா அதில் வந்து ஹீரோவாக பண்ணால் உடம்பு ஆடணும், கை கால் ஆடணும், நம்ம வெறும் வாய் மட்டும்தான் ஆடும். எல்லாரையும் ஓட்டிக்கினு ஜாலியாக கலாச்சிக்கின்னு வெறும் இந்த இடத்துக்கு மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஃபுல் பாடிக்கெலாம் கிடையாது. ஸோ இந்த படம் பண்ண ஹீரோவாக பண்ணோன்னா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு அதுக்கு கொஞ்சம் ஓபி அடிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் இப்போ மாலை போட்ட இந்த டீம் என்னோடய ரசிகர்கள் ரசிகர்கள் நண்பர்கள் தான் சொல்லணும், என் மேலே அவ்வளோ அன்பு பாசம் என்னன்னே தெரியல. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு படம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, சரி ஒரு கதை நல்லா அமையணும், அது எல்லாருமே ரசிக்கும்படி இருக்கணும், முதல்ல நான் ரசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வல்லவனுக்கு புல்லும் மாயுதம் இந்த படம் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஆப்டாக இருந்துச்சு பண்ணலான்னு. அப்புறம் வல்லவனுக்கு புல்லும் மாயுதம் டைட்டில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யார் இது மாதிரி டைரக்டர் என்னங்க ஸ்ரீநாத் அப்படின்னு சொன்னேன், யார் கேமராமேன் இந்த மாதிரி சக்தி, இது மாதிரி யார் ஆர்ட் டைரக்டர் மோகன், யார் டான்ஸ் மாஸ்டர் இது மாதிரி ராஜேஷ் கண்ணா, யார் எடிட்டர் இது மாதிரி சாய்காந்த், இது மாதிரி யார் பாட்டு பாடியிருக்காங்க விஷ்ணு பிரியா, யார் லிரிக் ரைட்டர் லலிதானந்த், என்னங்க யாருமே தெரில, எல்லாமே ஏதோ புது பேராகவே சொல்லிகிட்டே வரீங்கன்னாங்க. நான் சொன்னேன் அதாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தெரிஞ்சவங்களை வச்சு பெரிய ஆட்களை வச்சு பண்ணுறது கிடையாது, தெரியாதவங்களை அறிமுகப்படுத்துறது, நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவன் ஜெயித்தா நமக்கு எதனா செய்வாம்பான்னு நம்புகிறவங்களுக்கு செய்யறதானங்க படம். அதனால் தான் அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே என்னென்னா ஏரியாவில் கூட வந்து நான் பொலிச்சலூரில் இருக்கும்போது ஏதாவது பசங்க மச்சான் அவன் எனக்கு கலாச்சிட்டான் வா மச்சான் போய் கேனா சொல்லுவேன், உனக்கு தில்லி தான் நீ தனியாக போய் கேள், என்னையே கூப்பிடுற. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக போய் நம்ம பார்த்துக்கணும், யாரும் செட்டு சேர்க்கவே கூடாது, என்னால் முடியும் நான் பார்த்துக்கிறேன் இல்லாட்டி விட்டுறேன் அது மாதிரி. ஸோ இந்த படம் நான் ஜெயிப்பேன் பண்ணுவேன், இதை நம்ம கலக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் இவன் வந்தால் நமக்கு செய்வான்னு நினைக்கிற எல்லாருமே நான் சேர்த்துக்கிட்டு பண்ண படம் தான் இந்த வல்லவனுக்கு புல்லும் மாயுதம்.